அரசு பள்ளி மாணவிகள் ரீல்ஸ் வெளியிட்ட நிலையில் வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். தலைமை ஆசிரியர் பிரேமாவிடம் விளக்கம் கேட்டும் முதன்மை கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வம் இணைந்திருக்கிறார். செல்வம், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக லாவண்யா, அதாவது வேலூர் மாவட்டம் காஞ்சியங்கலூர் அரசு பெண்கள் மேலே பள்ளியில் பள்ளி வளாகத்திலேயே சக மாணவிக்கு வளைகாப்பு நடத்தி ரீல்ஸ் எடுத்து மாணவிகள் வெளியிட்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து இதற்காக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று வேலூர் மாவட்ட கல்வி அலுவலர் மோகன் பள்ளிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி தற்போது அந்த விசாரணை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது காஞ்சியிலுள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் 12 வகுப்பு மாணவிகளின் வகுப்பு ஆசிரியை சாமுண்டீஸ்வரி பணியிட நீக்கம் தற்போது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரேமாவிற்கு 17B வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்து விளக்கம் கேட்டும் அவருக்கு தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. லாவண்யா, அதேபோல் மாவட்டம் காங்கேயநல்லூர் பகுதியின் பள்ளியில் மாணவிகள் 17 அங்கே படிக்கும் சக மாணவிகளுடன் சேர்ந்து ஒரு மாணவிக்கு வளைகாப்பு நடத்துவது போல பத்திரிகை அடித்து அதே பள்ளியில் அதற்கான தேவையான பொருட்களை வரவழைத்து அங்கேயே வளைகாப்பு நடத்தி அதை எடுத்து ரீல்ஸாக வெளியிட்டிருந்தனர். இது வலைதளங்களில் வேகமாக பரவி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவம் குறித்து நான் ஒரு செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி அந்த பள்ளியில் ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருந்தார். உத்தரவின் நேற்று செய்யப்பட்ட ஆய்வின் முடிவில் தற்போது அதற்கு அந்த பள்ளியின் வகுப்பு ஆசிரியை ராமுண்டீஸ்வரி பணியிட நீக்கமும் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பிரேமாவிற்கு தற்போது 17B விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வம். மற்ற செய்திகளை இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.